வணக்கம் சிம்மராசி நேயர்களே அன்பர்களே இந்த ஒரு ஆகஸ்ட்டுக்கான போயா பாஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு உகந்த மாதம் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏண்டாவது சிம்மராசி நேயர்களேன்னு சொல்கிறான்னு கேட்குறது புரியுது அது உள்ளே தான் வந்து பார்க்குறதுக்கலாம் ஓகேவா ஸோ ரைட்டு அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது இல்லை அதை டங்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு அடி அடிக்கணும் பக்கத்தில் ஒரு பெல்லு வரும் அதையும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மூணு அடி அடிச்சு விடுங்க ஓகேவா ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து தமிழில் மிக எளிதாக பயனுள்ளதாக சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேவா ஸோ ரைட் நம்ம போயா பாஸ்குள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தனா இந்த ஒரு போயா பாஸு அப்படியே வந்து பார்த்தினா லியோன்னு சொல்லிவிட்டு பேர் வச்சிருக்கலாம் ஏன் வேறு பேர் வச்சானுங்கன்னு சொல்லிவிட்டு புரியல ஸோ லியோ படத்தோட சம்மந்தப்பட்ட இந்த ஒரு போயா பாசுங்க ஓகேவா ஓ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பீங்க அப்படி இருந்து பார்த்தோன்னா உள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ப்ளஸ் எழுபது பர்சன்ட் ஆஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க அது ஒரு இது போன மாப்ல ஆஹா அக்கா பண்டலுக்கு பேண்ட்டை காணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்னு பார்க்கறது புரியுது அப்படி பார்க்காதீங்க வாய மூடுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு பண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுமாரான பண்டில் அப்படின்ற மாதிரி இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஒரு ரிவ்யூ கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கருத்து போட்டி ஒன்று ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அதில் இஷ்டத்துக்கு கண்ணா அப்படின்னாண்டாம் போடாமல் நச்சுன்னு ஒன்று போட்டு விடுங்க ஓகேவா ஸோ ரைட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மாவுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்குறான் இந்த ஒரு பாயா பாசில் எல்லாருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக பிளாஸ்மாவுக்கு ஸ்கின்னு கிடைக்கும் என்பதே ஆழ்ந்த வருத்தத்துடன் கொள்கிறேன் ஓகேவா ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் சரி ஓகே அடுத்து ஒரு நாலு எமோட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு கொடுத்துருக்கான் எல்லா போயா பசங்க தரது தானே அதுக்கப்புறம் அந்த ஐக்கான அதுக்கப்புறம் பேச்சு அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்போ தானே நீங்கள் ரெண்டாவது லெவலே போக முடியும் அப்படின்னு சொல்லி கரீனா வந்து அழுத்தத்துக்குன்னே இது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் தான் இது ஓகேவா ஸோ ரைட்டு அப்படியே பத்தாவது லெவல் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ டீஷர்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது என்னடா இது அங்கே வந்து பேண்ட்டை உரிவிடுந்தீங்க அக்கா பண்டிலுக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா கை ரெண்டுத்தையும் உருவிட்டீங்க ஆஹா வர வர வந்து பார்த்தோன்னா உருவுறதுல கரி நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிட்டு இருக்க ஏன் அப்படின்னா நம்ம பாக்கெட்லேருந்து எப்படியெல்லாம் காசை உருவது அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக யோசிக்கிறாண்டா ஓகே இருபதாம் லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒரு பேனரை வந்து கொடுத்து வச்சுருக்கிறானுங்க எந்த ஒரு பேனர் வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும் ஓகேவா ஸோ அப்படி தான் நீங்கள் நம்பியாகணும் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜீப்பு ஸ்கின்னு தானே இது ஆனால் இதுக்கு நாங்கள் பேர் வந்து லியோ ட்ரக்குன்னு ஓப்பன்டா நீ ட்ரக்குன்னு தானா கூப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறானுங்க ஸோ ட்ரக்குன்னு பிடிச்சிருக்குதா இல்லை ஜீப்புன்னு பிடிச்சிருக்குதா எப்படி பிடிச்சிருக்குதோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அடுத்ததாக அதாகப்பட்டது என்னவென்றால் முப்பதாவது லெவலில் ஒரு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரேரமண்ட்டை கொடுத்துருக்குறான் ஆஹா இது எங்கேயோ பார்த்துருக்கமே இல்லைங்க இந்த நார்னியா படத்தில் நான் சுக்கா ஆட்டையே போட்டுருக்கிறானுங்க அஸ்லாமோட கேரக்டர்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு போஸை கொடுக்கும் அப்படியே தூக்கி லூட் பாக்ஸ்னு சொல்லி ஒரு பேரை போடுறா லியோ லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானீங்க ஸோ நான் ஏன் சிம்ம நேர்களேன்னு சொன்னேன்னு புரியுது ஆக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தினா சிங்கத்தை வந்து பார்த்தினா கொண்டு இருந்து திணிச்சு விட்டுருக்குறானுங்க அவளை தான் இந்த ஒரு போயா பாஸ் ஓகேவா ஸோ இந்த ஒரு ஸ்கேட் பட் பார்த்திங்க அப்படின்னா சிங்கத்தோட தலைமறையே வந்து பார்த்தினா நச்சுன்னு ரெடி பண்ணியிருக்கிறானுங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது லெவலில் சிங்கத்தோட ஒரு அவத்தார் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் சிம்மராசி நேயர்களே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மாவுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்கிறானுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு கண்ணை பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இரிட்டேட் ஆகும் ஏன் அப்படின்னா டப்பு டொப்புன்னு அடித்து நம்ம உயிரை வாங்குவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா கேமுக்குள்ளே இறங்கணுன்னே இதுதான் கிடைக்கும் வேறு எதுவும் அதிகமாக கிடைக்காது இப்போ ஒரு அப்டேட் கொடுத்தானுங்க என்ன அப்படின்னு பார்த்தா நூறு பர்சன்டேஜ் வந்து ஆகிட்டு மறுபடியும் வந்து புல்லெட்டை அந்த கண்ணுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஒரு கண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பவர் டபுள் ரேஞ்சு இங்கே நார்மல் பென்ட்ரேஷன் ஐம்பது லெவலுக்கு தெரினா தரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு போயா பாஸ் போட்டிங்க அப்படின்னா ரைட்டு போன வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான போயா பாஸ் போட்டோம் எத்தனை பேர் பார்த்தீங்க எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கருத்து போட்டியில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ ரைட்டு இந்த ஒரு பிளாஸ்மா கன்று நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஓகே ஆகஸ்ட் மாதம் போயா பாஸு கலப்புது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபதாவது லெவலாக அறுபதாவது லெவலில் அறுபதாவது லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சித்திக்கு ஸ்கின்னு தரோம் இதுக்கு ஏன்டா சித்தின்னு பேர் வச்சிங்க கேஜி மாதிரி பெரியம்மா பெரியப்பான் பேர் வச்சுருந்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஏன் அப்படின்னா டக்குன்னு வந்து வெட்டணும் அப்படின்னா அதிக டேமேஜ் கொடுக்குது அதனால் இதுக்கு வந்து சித்தின்னு நம்ம பேர் எடுத்துட்டு வேறு ஏதாவது பேர் வைப்போம் உங்களுக்கு தோன்றதை கீழே போட்டு விடுங்க ஓகேவா சொறிட்டு இந்த ஒரு சித்தி ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாவது லெவலில் தரான் எல்லாரும் ஆகஸ்ட் மாதம் போயா பாஸில் சித்தி ஸ்கின் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது தாங்க மொட்ட சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தனா எழுபது லெவலுக்கு ஒரு பேக் பேக் மாப்ள பேக் பேக் முன்னாடி மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பராங்கு ஸ்கின்னு பராச்சின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கிறானிங்க எத்தனை பராங்கடா நாங்கள் எடுக்கிறது ஃப்ரீயில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறானுங்க அதனால் வந்து பார்த்தனா இவங்களை எதுவும் சொல்லக்கூடாது ஓகேவா ஸோ அப்படியே அந்த பேக் பேக்கை மேலே போட்டு பராங்க கீழே போட்டுருந்தானுங்க அப்படின்னா பறக்க விட்டுருக்கலாம் நம்ம ஓகேவா ஸோ ரைட்டு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பராங்க ஸ்கின்னு ஃப்ரீ தான் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க பேக் பேக்கான ஸ்கின் இருக்குதுல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க நிலையை போட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அடை பாவிகளா ஸோ எல்லாத்துலேயும் லியோ சிம்பிளை போட்டு நம்ம உயிரை வாங்குறதுக்கு இந்த ஒரு கிரைனாக வந்து நாசுக்காக இந்த ஒரு பாயா பாசை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஓகேவா அடுத்தது எண்பதை லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல் சம்பவம் இருக்குது இந்த லெவலில் அப்படியே பேக் தரலையா அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்படியே கிரனேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் அந்த ஒரு கிரேனடில் தான் சின்ன ஒரு இருக்குது இருக்குதுமாப்பி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படின்னு பார்த்தினா கிரனேட் வெடிக்கும்போது சிங்கம் நடந்து ஓடுற வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வருது எஃபெக்ட் எஃபெக்ட்டு எங்கடா இது சிங்கம் வருதுன்னா தான் உனத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தெரியுது ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வெடிச்சதுன்னா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாம் மாதிரி ஆண் வந்து வாயை பழந்துட்டு நிற்கும் ஓயவா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு கிரனேடு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எமௌண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் எமௌண்ட் கொடுத்தான்ல அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் அல்லப்புற கலப்புற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு குளோவால் கொடுத்துருக்குறானுங்க எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது ஒர்த்து மாப்பிள்ளை ஓகேவா ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க இந்த ஒரு குளோவாலி கண்டிப்பாக நீங்கள் இந்த போயாபாஸுக்கு குளோவால் எடுக்கிறதுக்காகவே போடலாம் ஓகே எதோ ஒன்று ஸோ ரைட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா பண்டில் கொடுத்துருக்குறானுங்க ஆஹா இதுக்கு லியோ படத்தில் தளபதி போட்டிருந்த பண்டிலே கொடுத்துருக்கலாமே அது கூட சூப்பராக இருந்துச்சு அப்புடின்ற மாதிரி தான் மைண்டு போகுது அது ஒன்றும் இல்லை எனக்கே அப்படி தான் போகுது சரி ஓகே இந்த ஒரு பண்டில் பார்த்திங்க அப்படின்னா சுமாரான பண்டில்தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்த ஒரு போயாப்பஸில் ஒர்த்து அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கன் ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தக்கூடிய அந்த ஒரு குளோவாலு இது ரெண்டு தான் வந்து பார்த்தா ஒருத்து வேறு இது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணான கருத்துக்களை கீழே கருத்து போட்டியில் ஒரே ஒரு கருத்தாக போட்டுவிடும் ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க சிம்பிளாக இதுதான் போயா பாஸ் அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு போயா பாஸில் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் செப்டம்பருக்கான பாஸ் பார்க்கலாமா அக்டோபருக்கான பாஸ் பார்க்கலாமா எல்லா போயா பாஸையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா ஸோ ரைட்டு அடுத்து இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும் நன்றி வணக்கம் தான் நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி ஏன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் அம்பாசிடராக இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஒரு கேம் பிளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி அட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்கெலாம் டாப் அப் பண்ணுவாங்களே அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தினா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பக்கப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்டு டிஸ்னி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆப் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மனி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ